In this video, we are going to see some problems in asynchronous counter. So, அதுக்கு முன்னாடி வந்து problems பார்க்கறதுக்கு முன்னாடி asynchronous counter எப்படி வரையணும் ஓகே ஸோ அதை பார்த்துடலாம். asynchronous counterக்கு இன்னொரு நேமும் உண்டு, ரிப்பிள் கவுண்டர். ஓகே ஸோ ரிப்பிள் கவுண்டர்னாலும் asynchronous counterனாலும் ஒன்று தான். ஃபைன். ஸோ எ பைனரி ரிப்பிள் ஆர் asynchronous counter கன்சிஸ்ட் ஆஃப் அ சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்டிங் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வித் அவுட்புட் ஆஃப் ஈச் ஃபிளிப் ஃப்ளாப் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, இதான் டெஃபினிஷன் ஃபார் அசிங்க்ரோனஸ் கவுண்டர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா ஒரு 2-bit ஓகே மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசிங்க்ரோனஸ் கவுண்டர் பார்க்க போகிறோம். 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர், 3-bit அசிங்க்ரோனஸ் அண்ட் 4-bit. ஓகே, 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர் எப்படி இருக்கும், அதோடைய டயக்ராம் எப்படி இருக்கும், 2-3 டேபிள் எப்படி இருக்கும், அதோடைய ஓகே டைமிங் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 3-bit 4-bit. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2-bit அசிங்க்ரோனஸ் பைனரி கவுண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2-bit-னாலே நமக்கு தெரியும், 2 bits அப்படின்னா 4 காம்பினேஷன்ஸ். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா QB QA. ஓகே, ஸோ இது வந்து எப்போவுமே இதே மாதிரி எழுதிக்கோங்க, லோவர் சிக்னிஃபிகண்ட் பிட் அண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எப்போவுமே இதே மாதிரி எழுதிக்கோங்க, இன்னும் ப்ராப்ளம் பார்க்கும்போது தான் புரியும். ஓகே, ஸோ QA QB-னு எழுதிக்கோங்க. இது வந்து 2-bit, அப்போ எத்தனை காம்பினேஷன் வரும், 4 காம்பினேஷன், 0 0 0 1 1 0 1 1. ஓகேவா, இது LSB-னு சொல்லுவாங்க, சாரி இது LSB-னு சொல்லுவாங்க, இது MSB-னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா டயக்ராம். ஓகே, 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டரோட டயக்ராம். ஓகே, ஸோ 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்படின்னா எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் வரும் அப்படின்னா 2 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வரும். அப்போ 3-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டருக்கு 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வரும். ஃபைன், 4-bit 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வரும். ஃபைன், ஸோ இப்போ 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டருக்கு நான் 2 ஃப்ளிப் ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் எடுத்திருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன அப்படின்னா JK ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்திருக்கேன். ஸோ JK ஃப்ளிப் ஃப்ளாப், இந்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும் பார்க்கலாம். JK ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஓகே JA KA அதில் அவுட்புட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் நான் சொன்னேன். அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் ஈச் ஓகே அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். திருப்பி தடவை சொல்கிறேன், அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப் இருந்துச்சுன்னா இதோடைய அவுட்புட் வந்து அதோடைய கிளாக் பல்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அசிங்க்ரோனஸ் கவுண்டர் எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இப்போ 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர், அதனால நான் 2 ஃப்ளிப் ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, எனக்குவே நான் சொல்லியிருக்கேன் ஏன் நான் 2 ஃப்ளிப் ஃப்ளாப் வரைகிறோம். மெமரி எலமெண்ட்டில் ஸ்டார்டிங் எண்ணில் நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம், சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் மெமரி எலமெண்ட்டில் 1 bit தான் இருக்க முடியும். 1 bit-க்கு 1 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, 1 bit மெமரி எலமெண்ட்னா 1 ஃப்ளிப் ஃப்ளாப் இல்லை 1 லேட்ச் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ 2-bit இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண முடியும், 2 ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம வந்து 2-bit-னால 2 ஃப்ளிப் ஃப்ளாப் வரைஞ்சிட்டேன். அசிங்க்ரோனஸ் கவுண்டராக இருக்கனால ஈச் அவுட்புட் அதாவது தட் இஸ் அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். அதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இன்புட் JA, ஓகே JA KA, அண்ட் தென் JB KB-க்கு இன்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு ஹைங்கிற ஒரு இது நான் கொடுத்துக்கிட்டேன், ஹைனா 1 கொடுக்குறேன், லாஜிக் 1 கொடுக்குறேன். 1 வந்து ஓகே நான் கனெக்ட் ஒரு லாஜிக் 1 லைன் இங்கே ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டேன், அந்த லாஜிக் 1-ஐ தட் இஸ் ஹை கரண்ட்டை சாரி லாஜிக் 1-ஐ நான் என்ன பண்ணுறேன், JA-யோடையும் KA-யோடையும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஹை இதை நான் வந்து தட் இஸ் லாஜிக் 1-ஐ நான் இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்போடையும் கனெக்ட் பண்ணுறேன், தட் இஸ் JB KB. ஸோ இந்த மாதிரி தான் அசிங்க்ரோனஸ் கவுண்டர் வரையணும். ஒரே ஒன்று நான் போச்சுக்கோங்க, அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஒரு லாஜிக் 1 வரைஞ்சிக்கோங்க. அது வந்து லாஜிக் 1-ஐ வந்து ஓகே எதோட கனெக்ட் பண்ணணும், KA JA ஆஸ் வெல் அஸ் KB JB-யோட கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டரோட டயக்ராம். ஓகே, அடுத்தது நம்ம டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து டைமிங் டயக்ராமில் 3rd 1 வந்து டைமிங் டயக்ராம். ஸோ டைமிங் டயக்ராமில் கிளாக் பல்ஸ் வரைஞ்சிருக்கேன், QA QB வேல்யூஸ் நான் போட்டிருக்கேன். QA QB வேல்யூஸ் என்ன, இந்த ட்ரூத் டேபிளோடது. ஓகே, ஸோ ட்ரூத் டேபிளில் நம்ம 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டருக்கு ட்ரூத் டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா, QB QA, அது அந்த அதை இதை வந்து நான் வந்து டைமிங் டயக்ராமில் வரைகிறேன். ஸோ நம்ம கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கோம், கிளாக் பல்ஸ் வந்து நான் வந்து நெகட்டிவ் கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாரு, இங்கே நான் என்ன கிளாக் பல்ஸ் வரைஞ்சிருக்கேன்,
நெகட்டிவ் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து அசிங்க்ரோனஸ் சிங்க்ரோனஸில் நெகட்டிவ் கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாக் பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைமிங் டயக்ராமில் பாசிட்டிவ் வச்சு மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து நெகட்டிவ் வச்சு நெகட்டிவ் கிளாக் பல்ஸ் கொடுக்குறதுனால நான் வந்து நெகட்டிவ் வெஜ்ஜில் வரைஞ்சிருக்கேன். அப்போ ஏன் நெகட்டிவ் எஜ் வந்து வரைஞ்சிருக்கேன்? நெகட்டிவ் கிளாக் பல்ஸில் நெகட்டிவ் வெஜ்ஜில் தான் அவுட்புட் வரும். ஃபைன். ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஓகே, ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் கியூஏ எப்படி சேஞ்ச் ஆகும்? ஓகே, கியூஏ எப்படி சேஞ்ச் ஆகும்? ஓகே, 0101 சேஞ்ச் ஆகும். கியூபி 0011 சேஞ்ச் ஆகும். அப்போது ஒவ்வொரு நெகட்டிவ் கிளாக் பல்ஸ், இதான் நெகட்டிவ் கிளாக் பல்ஸ், நெகட்டிவ் எஜ்ஜில் வரைஞ்சிருக்கேன். பாசிட்டிவ் எஜ்ஜுனா இந்த இடத்துல வரையணும். ஓகே, இந்த இடத்துல வரைஞ்சா பாசிட்டிவ் எஜ். ஓகே, இப்போ நான் நெகட்டிவ் எஜ்ஜில் வரைஞ்சிருக்கேன். இப்போ கியூடைய கியூஏ வேல்யூ பார்த்தோம், 0101. அப்போது ஒவ்வொரு இப்போ இங்கே ஒரு கிளாக் பல்ஸ் அட்டைன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ 0 அடுத்த கிளாக் பல்ஸ் வருது, அப்போ 1 அடுத்த கிளாக் பல்ஸ் வருது, அப்போ 0 அடுத்த கிளாக் பல்ஸ் வருது, அப்போ 1. ஸோ இந்த மாதிரி போகும். கியூபி பார்த்தோம் அப்படின்னா கியூபி என்ன பார்த்தோம், 0011 பார்த்தோம். ஓகே, இந்த வேற ஒன்றும் இல்லை, அந்த இந்த ட்ரூத் டேபிள் தான், 0011. ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்க்கு கியூபி எப்படி சேஞ்ச் ஆகும்? ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ்க்கு 0, தென் ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ்க்கு கியூபி வேல்யூ 0, அடுத்த கிளாக் பல்ஸ் வரும்போதுல அகெயின் 0, அடுத்த கிளாக் பிளஸ் சாரி கிளாக் பல்ஸ் வரும்போது அவுட்புட் சேஞ்ச் ஆகும். ஸோ 0லேருந்து 1, அண்ட் தென் அடுத்த கிளாக் பல்ஸ்க்கு 1, பிகாஸ் கியூபி வேல்யூ வேணா 0011. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமிங் டயக்ராமில் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்க்கும் கியூஏயும் கியூபியும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ 3-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டருக்கு எத்தனை ஃப்ளிப்ளாப் வரும் அப்படின்னா 3 ஃப்ளிப்ளாப் வரும். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது எப்படி என்ன அப்படின்னா 2-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர். இப்போ ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஸோ ட்ரூத் டேபிளில் அங்கே நம்ம வந்து 2-bit இருக்கிறதுனால நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் வந்துச்சு, 4 காம்பினேஷன் வந்துச்சு. இங்கே 3-bit இருக்கிறதுனால நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் வர்றதுக்கு, யா தட் இஸ் 0 to 7 வரைக்கும் வரும், 8 காம்பினேஷன்ஸ் வரும். அப்போ 0 to 7 வர வரும். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன், ஓகே, இது லோவர் தட் இஸ் எல்எஸ்பி, இது எம்எஸ்பி. ஓகேவா? ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப்பில் வந்து எப்படின்னா, ஓகேவா, ஸோ லோவர் ஆர்டர்லேருந்து தான் போகும். ஸோ அதனால தான் இது எழுதுகிறோம். இன்னும் ப்ராப்ளம் பார்க்கும் போதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். ஃபைன். ஸோ கியூசி கியூபி கியூஏ. ஸோ இங்கே வந்துட்டு 3-bit சிங்க்ரோனஸ் கவுண்டர். ஸோ 3-bit நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் வரும், 8, தட் இஸ் 0 to 7 வர வரும். ஸோ 0001 0010 0011 100 101 100 and 11. ஓகேவா? இப்போ 2-3 பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயக்ராம் ஃபார் 3-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர். ஸோ ஒரு மெமரி எலமெண்ட்டில் 1-bit நம்மளால் 1 ஃப்ளிப்ஃப்ளாப் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ 3-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் நம்ம எத்தனை ஃப்ளிப்ஃப்ளாப் ஸ்டோர் பண்ணலாம், 3 ஃப்ளிப்ஃப்ளாப் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், 3 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து 3 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து ஏ, பிகாஸ் லோவர் ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டரில் தான் ஃப்ளிப்ஃப்ளாப் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். நம்ம ட்ரூத் டேபிளில் அதனால தான் கியூசி கியூபி கியூஏன்னு எழுதியிருப்போம். லோவர் தட் இஸ் லோவர் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து ஹையர் சிக்னிஃபிகண்ட் தட் இஸ் ஹையர் ஆர்டருக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ நான் வந்து 3-bit 3 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இல்லையே, நான் ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஃப்ளிப்ஃப்ளாப்னாலும் யூஸ் எடுத்துக்கலாம், பட் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி ஜேகே தான் எடுப்பாங்க. ஸோ அதனால ஜேகே எடுத்திருக்கேன். ஸோ ஜேஏ கேஏ கியூஏ கியூ தட் இஸ் கியூஏ பார். நம்ம வந்து அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக்கோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ அதனால கனெக்ட் ஆயிருக்கு ஏபிசி. அண்ட் தென் ஒரு ஹையர் லாஜிக் 1 ட்ரா பண்ணிக்கோங்க. லாஜிக் 1 ட்ரா பண்ணிவிட்டு அதை ஜேஏ கேஏக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் நான் வரைஞ்சி ஜேபி கேபிக்கு கொடுத்துருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் நான் வரைஞ்சி ஜேசி கேசிக்கு கொடுத்துருக்கேன். இதை மாதிரி தான் அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் கொடுக்கணும். அதோடய அவுட்புட்டை மட்டும் அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக் இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். 3 ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். 3 ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் ஒரு லாஜிக் 1 கொடுத்துருக்கேன். அதோடய இன்புட்ஸ்க்கு லாஜிக் 1 கொடுத்துருக்கேன். அவுட்புட் நம்ம என்ன பண்ணணும், அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக் இன்புட்க்கு கனெக்ட் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ திஸ் த டயக்ராம் ஃபார் 3-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர். அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ டைமிங் டயக்ராம் எப்படி வரைவேன், கியூஏ கியூபி கியூசிக்கு வரைவேன். இதுலேயும் நான் வந்து நெகட்டிவ் வெஜ் கிளாக் பல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாக் பல்ஸில் நெகட்டிவ் வெஜ்ஜில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒரு டாட்டர் லைன்ஸ் நெகட்டிவ் வெஜ்ஜில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா கியூஏ
QA க்கு வேல்யூ பார்த்தோம்னா 010101 னு சேஞ்ச் ஆகும். சோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்க்கும் 0101 னு சேஞ்ச் ஆகும். ஓகே சோ ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ்க்கு 0, அடுத்த கிளாக் பல்ஸ் வந்தேனே 1, அடுத்த கிளாக் பல்ஸ் வந்தேனே 010101 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். QB என்ன ஆகுது? ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்னும் QB வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0011 0011 சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸில் 00, அடுத்த கிளாக் பல்ஸில் 0, அடுத்த கிளாக் பல்ஸில் 1, அடுத்த கிளாக் பல்ஸில் 1, ஸோ இதே மாதிரி 0011 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகே QC பார்த்தோம் அப்படின்னா, ஓகே QZ பார்த்தோம் அப்படின்னா 4 0s ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் 4 1s, அப்புறம் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லேயும் ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். ஓகே அவுட்புட் நம்ம ஒவ்வொரு கிளாக் பல்ஸில் இருக்கும் போது ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ QC என்ன, ஃபஸ்ட்டு 0, தென் 0 0, ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லேயும் அது வரும் 0, அண்ட் தென் 1 1 1, 4 1s வரும். ஓகே ஸோ திஸ் இஸ் த டைமிங் டயக்ராம் ஃபார் 3-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4-bit அசிங்க்ரோனஸ் பைனரி கவுண்டர். ஸோ 4-bit அசிங்க்ரோனஸ் பைனரி கவுண்டரில் நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் வரும், தட் இஸ் 0 to 15. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 3 எழுதும் போதில் நான் எப்படி எழுதிருக்கேன், QD, QC, QB, QA. ஓகே ஹையர் ஆர்டரில் எழுதியிருக்கேன். இதுதான் LSB, இது MSB. ஓகே ஸோ வந்து 4-bit அப்படிங்கனால 4 variables யூஸ் பண்ணியிருக்கேன். 4 variables யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் வரும், தட் இஸ் 0 to 15, 16 values வரும், 0 to 15 வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், QD, QC, QBA எழுதிட்டு அந்த 15 காம்பினேஷனையும் என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 16-bit காம்பினேஷன் எழுதியிருக்கேன், தட் இஸ் 4 ஒன்ஸ் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன், தட் இஸ் 0 to 15 வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் 2 3 ஃபோர் 4-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டருக்கு வரையணும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே 4-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் நான் 4 ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். ஓகே நம்மளுக்கு தெரியும், ஈச் தட் இஸ் அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப். நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக்காக கனெக்ட் ஆகிருக்கும் ப்ரீவியஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட். அண்ட் தென் லாஜிக் 1 ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ லாஜிக் 1-ஐ ஓகே JA KA-க்கு கொடுத்துருக்கேன், JB KB-க்கு கொடுத்துருக்கேன், JC KC-க்கு கொடுத்துருக்கேன், அண்ட் தென் JD KD. ஃபஸ்ட்டு 4 அசிங்க்ரோனஸ் கவுண்டராக இருக்கிறதுனால 4 ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ 4-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர்னால 4 ஃப்ளிப்ஃப்ளாப் நம்ம என்ன பண்ணிடணும், வரைஞ்சிக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு இன்புட் என்னென்னு எழுதிக்கோங்க, அவுட்புட் என்னென்னு எழுதிக்கோங்க. இங்கே ஏ ஃப்ளிப்ஃப்ளாப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ எல்லாமே ஏல இருக்கணும், JA KA QA QA bar. இது பின்னு எடுத்திருக்கேன் ஃப்ளிப்ஃப்ளாப், அப்போ எல்லாமே பியில் இருக்கணும், JB QB KB QB bar, அண்ட் தென் சி அதே மாதிரி, டி அதே மாதிரி. ஓகே அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் ஓகே அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸில் என்ன பண்ணிடணும், ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிவிடணும். அண்ட் தென் லாஜிக் 1-1 வரைஞ்சிக்கோங்க, தட் இஸ் ஹையின் போட்டு வரைஞ்சிக்கோங்க. அந்த ஹையை ஒவ்வொரு இன்புட்டோட ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ JA KA, தென் JB KB, JC KC, அண்ட் தென் JD KD. ஓகேவா? ஸோ இதை நான் டயக்ராம் மட்டும் தான் வரைஞ்சிருக்கிறேன், அடுத்த டைமிங் டயக்ராம் நீங்களே இந்த 4-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டருக்கு வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி கிளாக் பல்ஸ் கொடுத்துக்கோங்க, இங்கே நெகட்டிவ் கிளாக் பல்ஸ் தான் பிகாஸ் டாட் வச்சுருக்கோம், நெகட்டிவ் கிளாக் பல்ஸ் தான். அப்போ QD-க்கு என்ன வரும், QB, QC, QA என்ன வரும்னு சொல்லி வரைஞ்சிருங்க. ஓகே ஸோ அதுதான், தீஸ் ஆர் த 3 different ஓகே பிட்ஸ் இன் அசிங்க்ரோனஸ் கவுண்டர். என்னென்ன பிட்ஸ்லாம் பார்த்தோம், தட் இஸ் 2-bit, 3-bit, and 4-bit. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் இன் அசிங்க்ரோனஸ் கவுண்டர். ஓகேவா? ஓகே ஸோ ரைட் த ஹெட்டிங், டிசைன் ஆஃப் அசிங்க்ரோனஸ் கவுண்டர். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அசிங்க்ரோனஸ் கவுண்டர் எப்படி டிசைன் பண்ணுறது, நம்ம என்கிட்ட பார்த்தோம்ல டிசைன் ஆஃப் காம்பினேஷன் சர்க்யூட், அதே மாதிரி தான் வரும். ஓகே ஸோ அதே மாதிரி காம்பினேஷன் சர்க்கியூட் டிசைன் பண்ண மாதிரி அசிங்க்ரோனஸ் கவுண்டர் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் டு டிசைன் அசிங்க்ரோனஸ் கவுண்டர். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் நீடட். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் நமக்கு வேணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அதை நம்ம எப்படி கல்குலேட் பண்ணுவோம்னா, 2n இஸ் கிரேட்டர் தன் என், தட் இஸ் என் வித் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் நீடட், எவ்வளோ நீடட்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் இஸ் சூஸ் த டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் டு பி யூஸ்ட். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். தேர்ட் ஒன் இஸ் ஏன் தெரிஞ்சிருக்கணும், இப்போ ஜேக்கு அப்படின்னா அதுக்கு வேறு டூத் டேபிள், எக்ஸிடேஷன் டேபிள், அதே மாதிரி டீக்கு வேறு, டீக்கு வேறு. ஸோ அதனால் வாட் டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
தேர்ட் ஒன் அஸ் ரைட் த ட்ரூத் டேபிள் ஃபார் த கவுண்டர் ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரூத் டேபிள் எழுதணும் ஃபோர்த் அஸ் டிரைவ் த ரீசெட் லாஜிக் பை கே மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் வேறு ஒன்றும் இல்லை ஒன்ஸ் ட்ரூத் டேபிள் எழுதிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன கே மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் லாஸ்ட் ஒன் அஸ் லாஜிக் டயக்ராம் ஓகே ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம் ப்ராப்ளம் ஒன் we are going to design bcd ripple counter using jk flip flop okay so vand ripple counter nana asynchronous counter na design panna porom edhukku appadina bcd ku bcd ku namakku theriyum values exists from 0 to 9 okay solution paakalam so designing la first step enna number of flip flops required enna nu kandupidikkanum adukku formula enna 2 power n is greater than n okay so namakku vand n indha capital n value enna appadina question la enna enna idu kuduthirukanga adha porthu dhaan indha capital n value varum நம்மளுக்கு தெரியும் பிசிடி வேல்யூஸ் எக்ஸிஸ் மேம் 0 டு 9 ஓகே அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன 9 எத்தனை வேல்யூஸ் வரும் தட் இஸ் 9 நம்ம எழுதணும் ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்மால் n வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ எண்ணுக்கு நமக்கு எந்த வேல்யூ போட்டோன்னா எனக்கு இது இந்த கண்டிஷன் ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணுக்கு 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே 4 வரும் 4 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 9னா கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஓகே இந்த கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்போ 2 power 4 போட்டோன்னா எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 16 வரும் கரெக்டாக யா 4 4 16 ஸோ 2 power n நான் 4 போட்டேன்னா எனக்கு 16 வரும் 16 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 கண்டிஷன் இஸ் 2 சப்போஸ் 2 power 3 போட்டு பாருங்கள் 8 வரும் 8 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அதனால தான் 4 போட்டிருக்கேன் ஸோ 2 power 4 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 கண்டிஷன் இஸ் 2 ஓகே இப்போ ஸ்மால் அண்ட் வேல்யூ வேணா 4 ஸோ நம்பர் ஆஃப் ஃபிப் ஃப்ளாப் ரெக்வர்ட் ஈக்குவல் டு 4 ஓகே அப்போ பிசிடி ரிப்பிள் கவுண்டர் நம்மளுக்கு வரைகிறதுக்கு நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் வேணும் 4 ஃபிளிப்ளாப் வரணும் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிட்டு நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் ரெக்கார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் செகண்ட் ஸ்டெப் என்ன சூஸ் த டைப் ஆஃப் ஃபிளிப்ளாப் ஸோ நமக்கு வந்து ஜேகே ஃபிளிப்ளாப்பில் தான் வரணும்னு அவனே கொடுத்துட்டான் ஸோ அதனால ஜேகே ஃபிளிப்ளாப் நான் எழுதிட்டேன் ஸோ டைப் ஆஃப் ஃபிளிப்ளாப் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னா ஜேகே ஃபிளிப்ளாப் ஓகே ஸ்டெப் 3 என்ன ட்ரூத் டேபிள் ஸோ ட்ரூத் டேபிள் அசின்க்ரோனஸ் கவுண்டரில் ட்ரூத் டேபிள் ஒன்றும் இல்லை நம்ம செய்ய செய்ய நான் சொல்கிறேன் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம வந்து ஹையர் ஆர்டரில் தான் எழுதுவோம் ஸோ கியூடி கியூசி கியூபி கியூஏன்னு எழுதியிருக்கேன் பிசிடி வேல்யூஸ் நம்மளுக்கு எது வர வரும் 0 to 9 வர தான் வரும் அதனால் அது மட்டும் எழுதியிருக்கேன் ஓகேவா 0 to தட் இஸ் கியூடி கியூசி கியூபி கியூஏ எழுதிட்டேன் பிகாஸ் ஏன் 4-bit எழுதியிருக்கேன் நம்ம 4-bit வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் ரெக்கார்ட் 4 அப்போ 4 அப்படின்னா 4-bit அசிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்போ 4-bit அப்படின்னா நம்ம எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் 4 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் அதனால கியூடி கியூசி கியூபி கியூ ஹையர் ஆர்டரில் எழுதியிருக்கேன் ஓகேவா இதான் எல்எஸ்பி இதான் எம்எஸ்பி ஸோ நான் எது வரைக்கும் ட்ரூத் டேபிள் எழுதியிருக்கேன்னு பாருங்கள் 0 to 9 வரைக்கும் இந்த வேல்யூ அது 0 to 9 அப்போ 0 to 9 வரை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ட்ரூத் டேபிளில் எழுதியிருக்கேன் ஓகேவா ஏன் 0 to 9 வரை எழுதியிருக்கேன் பிசிடி வேல்யூ எக்ஸிஸ் ஃப்ரம் 0 to 9 அதனால 9 வரை எழுதியிருக்கேன் இப்போ ஓகே இப்போ அடுத்தது கேமாக போடலாம் நம்மளுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு வந்து எத்தனை வேரியபிள்ஸ் வந்து 4 வேரியபிள்ஸ் வந்திருக்கு அப்போ என்ன கேமாக போடணும் 4 வேரியபிள் கேமாக போடணும் ஸோ 4 வேரியபிள் கேமாக நான் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி அதே ஆர்டரில் தான் எடுத்திருக்கேன் தட் இஸ் கியூடி கியூசி கியூபி கியூஏ அதே ஆர்டரில் தான் இங்கேயும் எடுத்திருக்கேன் ஓகே கியூடி கியூசி கியூபி கியூஏ அதே ஆர்டரில் தான் எடுத்திருக்கேன் 0 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0 நான் எழுதிட்டேன் இங்கே கியூடி இந்த சாரி இந்த டெசிமலுக்கு வேரியபிள் ரெப்ரசன்டேஷன் இங்கேயும் இங்கேயும் எழுதிட்டேன் ஓகே இப்போது எனக்கு வந்து 0 to 9 பிசிடி வேல்யூஸ் என்னென்னா 0 to 9 ஓகே அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 மட்டும் 1 போட்டுட்டு 0 to 9 வரைக்கும் என்னது அப்படின்னா 1 எழுதிடணும் அண்ட் தென் 10 11 12 13 14 15லாம் 0 எழுதணும் பட் நம்ம ப்ரீவியஸை பார்த்த யூனிட்லாம் தெரியாத வேலைக்கு நம்ம எக்ஸ் தான் போடுவோம் பட் அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் தெரியாத வேல்யூஸ்க்கு நம்ம என்ன போடுவோம்னா 0 போடுவோம் ஓகே எக்ஸ் போடக்கூடாது 0 ஸோ தெரியாத வேல்யூஸ்க்கு நான் என்ன பண்ணேன் சாரி என்ன போட்டேன் அப்படின்னா 0 போட்டுட்டேன் 9 வரை தான் எனக்கு வேல்யூஸ் தெரியும் ஸோ 9 வரை தான் பிசிடி வேல்யூ எக்ஸிஸ் ஃப்ரம் 0 to 9 ஸோ அதனால் 9 வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் அவுட்புட்டில் 1 1 1 1 எழுதிட்டேன் ஓகே ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்க்கு நான் என்ன பண்ணிட்டேன் 0 0 0 போட்டுட்டேன் ஓகே இப்போ குரூப் பண்ணலாம் குரூப் பண்ணால் இங்கே எனக்கு ஒரு 8 குரூப் வருது இங்கே ஒரு குரூப் அண்ட் தென் இங்கே 2 மட்டும் வருது ஸோ இதை நான் 4 குரூப் பண்ணலாம் இங்கே ஒன்று நான் குரூப் பண்ணிட்டேன் ஓகேவா அப்போ எனக்கு எத்தனை குரூப் வருது 2 குரூப் வருது ஃபஸ்ட்டு குரூப்பு குரூப் பண்ணோன்னா இந்த குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிடும் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கியூசி பார் கியூசி கேன்சல் ஆயிடும் கியூடி பார் மட்டும் வரும் ஸோ கியூடி பார் ப்ளஸ் இப்போ இந்த குரூப்பிங் எடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த 2 வரும் ஓகே இந்த 2ல எது கேன்சல் ஆகும் கியூடி பார் கியூடி கேன்சல் ஆகும் கியூசி பார் வரும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா
क्यूबी बार क्यूए बार क्यूए कैनसल अब नम्बर अवटपुट वर्तो ना अवटपुट के वेरियबल वैनको वैस ईक्वल टू क्यूडी बार प्लस क्यूसी बार इंटू क्यूबी बार ओके नम्बर के मैप मूलम किम्प्लीफिकेशन क्यूडी बार प्लस क्यूसी बार इंटू क्यूबी बार ओकेवा सो पड़नों बेसिकली ट्रूथ टेबल एलिया ट्रूथ टेबल जीरो टू नाइन वर दा वर्द जीरो टू नाइन वर के आउटपुट वैल वो नहीं कॉलम एलि वैन एलिक्ला ओके वै अप टू नाइन वर के वन अब आउटपुट नहीं वो कुछ अब जीरो टू नाइन वर के वन को टेन लवन ट्वेल्व तटीन फोर्टीन फिफ्टीन पड़नों जीरो को एक्सप्रेशन कैंडपिड़ो ओकेवा सो कुछ वैल्यू वे मटू के मैप नहीं वैल्यूस पटा पद मतलब जीरो ओके केम सिंप्लीफिकेशन मुड़चो अड़ स्टेप या लॉजिक डायग्राम सो अड़ स्टेप लॉजिक डायग्राम इतना फोर बिट दट इज फोर बिट असिंक्रोनस काउंटर मारे बिकॉज नंबर ऑफ फ्लिप फ्लॉप रिकॉर्ड अब फोर सो ना फोर का फोर फ्लिप फ्लॉप्स वरेंजें कुछ जेके फ्लिप फ्लॉप सो अंदर जेके फ्लिप फ्लॉप वरेंजें ओके जेएके हायर ऑर्डर वरण ए इंगे वरण ओके एबीसीडी वरण ओके फर्स्ट लोअर ऑर्डर हायर ऑर्डर पड़ा ए फर्स्ट देन बी देन फॉलोड बाय सी एंड डी ओकेवा इप्पो जेएके क्यूए क्यूए बार जेबी केबी क्यूबी क्यूबी बार जेसी केसी क्यूसी क्यूसी बार जेडी केडी क्यूडी एंड क्यूडी बार वरेंजें ओके सो आउटपुट ऑफ ईच फ्लिप फ्लॉप इज कनेक्टेड टू ओके इज कनेक्टेड टू द क्लॉक इनपुट ऑफ द नेक्स्ट फ्लिप फ्लॉप आउटपुट ऑफ ईच फ्लिप फ्लॉप इज कनेक्टेड टू द क्लॉक इनपुट ऑफ द नेक्स्ट फ्लिप फ्लॉप अभी कनेक्ट पनिया चे और लॉजिक वन को इनपुट कनेक्ट पड़नों जेए केए जेबी केबी एंड देन जेसी केसी आफ्टर दैट जेडी केडी इप्पो वरंजाच इप्पो नम अंद आउटपुट नमक वो केम सिंप्लीफिकेशन वह आउटपुट नम एलो वै के नम्बर वैल्यू एना वन क्यूडी बार प्लस क्यूसी बार क्यूबी बार ओके ना क्यूडी बारे और कनेक्शन एंपें क्यूडी बारे और कनेक्शन एंड देन वह क्यूसी बार इंटू क्यूबी ओके इंतदा फैन सो इनके क्यूडी बारे और कनेक्शन इन कनेक्शन क्यूसी बार इंटू क्यूबी ओके क्यूसी बार क्यूबी बार एंड गेट को क्यूसी बार इंटू क्यू बार एंड गेट को आर गेट कनेक्ट पड़ी अब वो क्यूसी बार प्लस क्यू सॉरी क्यूडी बार प्लस क्यूसी बार इंटू क्यूबी इत आउटपुट वाई ना और लाइन नहीं पाती अब ओके ओके फर्स्ट पड़नों नालू फ्लिप फ्लॉप वरेंजिकोंगा अदुदान फर्स्ट स्टेप सेकंड स्टेप अंत वाय वरेंजिकोंगा आउटपुट केम सिंप्लीफिकेशन मूलमा नमक आउटपुट वाय पड़ो ड्रा पड़ो नमुक एक्सप्रेशन क्यूडी बार प्लस क्यूसी बार इंटू क्यूबी बार सो नाम पड़नों वरेंजिकों आउटपुट वाय आउटपुट वाय नमक पड़नों एल फ्लिप फ्लॉप कीलिए कनेक्ट पड़ो ஓகேவா இதான் தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து வரைஞ்சுக்கோங்க லோவர் ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டருக்கு வரையணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன கேம் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷனோட நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஓகே வரைஞ்சிட்டு ஒயின்னு சொல்லி அது மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த கிடச்சிருக்கிற அவுட்புட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோ அதை எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்போடையும் கீழே கனெக்ட் பண்ணி விட்டு புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் फ्लिप्ला परंजुकोंग आउटपुट इनपुट का वंद लॉजिक वन वच्ची एल्लाथी कनेक्ट पनेरेंग आउटपुट एन्ना आउटपुट ऑफ ईच फ्लिप फ्लॉप इज कनेक्टेड टू द क्लॉक इनपुट ऑफ द नेक्स्ट फ्लिप फ्लॉप अद वरेंजुकोंग सेकंड स्टेप एन्ना केमा सिंप्लीफिकेशन नम्बर कड़चिक एक्सप्रेशन के लॉजिक डायग्राम वरेंजुको अंत थर्ड स्टेप कड़चिक वय एल्ला फ्लिप फ्लॉप इंगोर लाइन ड्रा पनिको इतना फ्लिप फ्लॉप कीलियो पड़े ड्रा पड़े इतना लॉजिक डायग्राम ऑफ बीसीडी रिपल काउंटर सो नमक को प्रॉब्लम को फर्स्ट पड़नों नंबर ऑफ फ्लिप फ्लॉप रिकॉर्ड कैंडपिड़ो सेकंड स्टेप अब टाइप ऑफ फ्लिप फ्लॉप नम्बर चूस पड़नों थर्ड स्टेप अब ओके ट्रूथ टेबल फोर्थ स्टेप के मैप सिंप्लीफिकेशन फिफ्थ स्टेप इज लॉजिक डायग्राम सो लॉजिक डायग्राम नमक अटैन आये मैप के वरण ओके अड़ प्रॉब्लम पाकल ओके सो सेकंड प्रॉब्लम इज वी आर गोइंग टू डिजाइन मॉड सिक्स रिपल काउंटर यूजिंग टी फ्लिप फ्लॉप ओके मॉड सिक्स रिपल काउंटर नाम पड़पर टी फ्लिप फ्लॉप वरेपर ओके डिजाइन स्टेप्स ऑफ असिंक्रोनस काउंटर रिपल काउंटर नमक असिंक्रोनस काउंटर இப்போ ஸ்டெப் ஒன் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் ரெக்வார்ட் ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன டூ பவர் என் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஸோ டூ பவர் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு
6 yeah 6 appadina mod 6 okay so namakku capital n value vena 6 so 6 inga potrukom appo vandu endha value n ku potta na indha condition satisfy agum paakanum so andha n value 3 potta na indha condition satisfy agudhu because n value vandu 8 3 nama podamolla indha value 8 nu oru 8 is greater than or equal to 6 condition is true so appo n value na eluthikitta that is 3 okay number of sorry number of flip-flop required equal to 3 na kandupidichiten fine second step enna type of flip flop namakku kuduthirukanga t flip flop la kuduthirukanga so illa na sorry jk nu eludita adha nama vandu t okay namakku kuduthirukra na enna flip flop choose panna poren t because question la kuduthanga suppose question la kudukalana nee endha flip flop nalum eduthukalam jk ye most probably edu okay type of flip flop vandu na enna pandra t flip flop nama eduthukitan ipo step 3 step 3 enna appadina truth table so truth table ipo namakku vandu mod 6 vara kuduthirukku okay modulus 6 vara kuduthirukku appo ethana na total number of count 6 vara da edukom okay ipo nama vandu mod 6 vara kuduthirundha nama ethana bit of idu edukalam appadina namakku enkave theriyum n is equal to 3 nama kuduthutanga appo n is equal to 3 appadina number of flip flop 3 number of flip flop na nama use panna porradhu 3 bit asynchronous counter appo 3 bit asynchronous counter na 3 bit ku nama ethana variable use panuvom 3 variable da use panuvom for 3 variable appo combination na nama use pananum 3 variable நம்ம எத்தனை வேல்யூஸ் வரும் 0 டு 7 வர வரும் ஓகே ஈவன் தென் நமக்கு நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க மோட் 6 னு கொடுத்திருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் கவுண்ட் 6 வர வரைக்கும் தான் நம்ம மோட் 6 ல யூஸ் பண்ண முடியும் அப்போ பாருங்க நம்பர் ஆஃப் 6 னா அப்போ 0 டு 5 வர தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ மோட் 6 க்கு நம்ம எத்தனை வேல்யூஸ் யூஸ் பண்ண போறோம் யூஸ் பண்ண முடியும் 0 டு 5 சப்போஸ் இந்த இடத்துல மோட் 6 னு கொடுத்தா சாரி மோட் 10 னு கொடுத்தாங்கனா நீ என்ன எடுத்துக்குவ 0 டு 9 வர எடுத்துக்குவ மோட் 8 னு கொடுத்தாங்கனா 0 டு 7 வர எடுத்துக்குவ சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணனும் எடுத்துக்கணும் இப்போ மோட் 6 னு கொடுத்திருக்கறனால எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கணும் 0 டு 5 ரிமைனிங் உள்ள வேல்யூ 0 போடுவல்ல அதேதான் ஓகே BCD ல பார்த்தால 0 டு 9 வர எழுதிட்டு அதுக்கெல்லாம் 1 போட்டுட்டு ரிமைனிங் வேல்யூஸ்க்கு 0 போட்ட மாதிரி இப்ப 6 னு வந்திருக்கனால நம்ம 3 வேரியபிள் யூஸ் பண்ணப் போறோம் 3 வேரியபிள்னா காம்பினேஷன் 0 டு 7 நமக்கு மோட் 6 னு கொடுத்திருக்கனால 0 டு 5 வர தான் எழுதணும் அப்ப 0 டு 5 வரைக்கும் 1 எழுதிட்டு ரிமைனிங் உள்ளதுக்கு என்ன எழுதணும் 0 எழுதணும் ஓகே ஃபைன் சோ இப்ப நான் ட்ரூத் டேபிள்ல அதே ஹையர் ஆர்டர்ல எழுதிக்கேன் QC QB QA 000 001 010 011 100 101 பைனரி வேல்யூ 101 னா 5 வரைக்கும் அப்ப 0 டு 5 வரைக்கும் தான் நான் ட்ரூத் டேபிள்ல எழுதிருக்கேன் 0 to 5 வரைக்கும் தான் அவுட்புட்ல என்ன வரும் 1 வரும் for mod 6 ripple counter இப்ப mod 10 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 0 to 9 mod 8 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 0 to 8 வரைக்கும் 1 வரும் மத்ததெல்லாம் 0 வரும் ஓகே இப்ப எனக்கு அப்போ mod 6 ன்னு கொடுத்திருக்கனால 0 to 5 வரைக்கும் 1 வரும் மத்ததெல்லாம் 0 வரும் இப்ப நான் கேமா சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் 4 கேமா சிம்பிளிஃபிகேஷன் அதே ஆர்டர்ல எழுதிட்டேன் QC QB QA சோ லெஃப்ட் சைடு QC எடுத்துட்டேன் இந்த சைடு வந்து QB QA இங்க வந்து 01 00 01 1110 இங்க QC இங்க QB QA 00 னா எனக்கு QB பார் QA பார் இங்க QB பார் QA QB QA QB QA பார் QC பார் QC எடுத்துட்டேன் இது வந்து யா 0 1 2 3 4 5 6 and 7 ஓகே தெரியுதா அப்ப நான் வந்து 5 வரைக்கும் தான் என்ன பண்ணிருக்கேன் 1 எழுதி இருக்கேன் 0 1 2 3 4 5 வரைக்கும் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் சாரி நான் என்ன பண்ணிருக்கேன் 1 எழுதிருக்கேன் 0 1 2 3 4 5 வரை தான் 1 எழுதிருக்கேன் ரிமைனிங் உள்ள 6 and 7 க்கு 0 எழுதணும் ஓகே प्रीवियसா நாம பார்த்ததெல்லாம் தெரியாத ஒரு வேல்யூக்கு x போடுவோம் பட் அசிங்க்ரோனஸ் கவுண்டர்ல 0 தான் போடணும் மறந்துடாதீங்க ஓகே அது 0 1 2 3 4 5 க்கு மட்டும் 1 போட்டுட்டேன் ஓகே இப்போ நம்ம குரூப் பண்ணலாம் குரூப் பண்ணா இங்க ஒரு 4 1 வருது அகைன் இன்னொரு ஒரு 4 உம் வருது சோ இந்த இந்த 4 குரூப்பிங்க்கு நம்ம எடுத்தோம் அப்படினா மேல உள்ளதெல்லாம் கேன்சல் ஆயிடும் லெஃப்ட் சைடுல QC QC பார் மட்டும் வருது சோ QC பார் எழுதிட்டேன் இப்போ இந்த செகண்ட் குரூப்பிங் எடுத்துட்டோம்னா இது இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இது இதும் கேன்சல் ஆயிடும் மேலே பார்த்தோம் அப்படினா QA பார் QA கேன்சல் ஆயிடும் அப்ப QB பார் மட்டும் வரும் சோ y is equal to நமக்கு கேமா சிம்பிளிஃபிகேஷன் மூலமா கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன y is equal to QC பார் + QB பார் ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் லாஜிக் டயகிராம் வரையலாம் சோ லாஜிக் டயகிராம் வந்துட்டு இது வந்து 3 பிட் அசிங்க்ரோனஸ் கவுண்டர் சோ 3 பிட் அசிங்க்ரோனஸ் கவுண்டர்னால நம்ம எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணனும் 3 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணனும் இது நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப் அதனால டி ஃபிளிப் ஃப்ளாப்ல 3 ஃபிளிப் ஃப்ளாப் வரையிருக்கேன் லோவர் ஆர்டர்ல இருந்து வரையிருக்கேன் ஏ பி சி னு வரையிருக்கேன் இது ஹையர் ஆர்டர் MSB இது LSB ஓகேவா ஒரு ஹை வரையிருக்கேன் லாஜிக் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் னு பார்த்துட்டு அதை வரையணும் ஓகே சோ ஒரு ஹை கனெக்ட் பண்ணியிருக்கேன் லாஜிக் 1 வரையிருக்கேன் அது ஒவ்வொரு இன்புட்டோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் தட் இஸ் TA TB TC because டிங்கிற ஃபிளிப் ஃப்ளாப்ல டி மட்டும் தான் வரும் ஜேகேல தான் ரெண்டு இன்புட் வரும் தட் இஸ் ஜே அண்ட் கே வரும் டீல ஒன்னே ஒன்று தான் வரும் ஓகே
ஸோ அதனால் ஒரு லாஜிக் ஒன்று டிஏ டிபி டிசின்னு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த கிளாக் பல்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேவா. பட் அசிங்க்ரோனஸ் கவுண்டரில் அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக் இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப். அதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிட்டு அவுட்புட் ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன, கிடச்சிருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு லாஜிக் டயக்ராம் வரையணும். என்ன எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு, தட் இஸ் கியூசி பார் ப்ளஸ் கியூபி பார். அப்போ கியூசி பார்லேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன், கியூபி பார்லேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன், ஆர் கேட்டில் வரைஞ்சிருக்கிறேன். ஆர் கேட்டில் வரைஞ்சி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒய் எழுதிட்டேன். இப்போ இந்த ஒய் கிடச்சிருக்கிற ஒய்யை ஒரு லைன் போட்டு எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்போடையும் என்ன பண்ணிடணும், கனெக்ட் பண்ணி விட்டுறணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிக்கோங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ எனக்கு எத்தனை ஃப்ளிப்ஃப்ளாப் வந்திருக்கு, நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து யூஸ் வந்து 3. ஸோ அதனால் 3 ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிருக்கேன். டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் என்ன, டி ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், டி ஃப்ளிப்ஃப்ளாப் வரைஞ்சிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன, ஒரு லாஜிக் 1 வச்சுட்டு ஒவ்வொரு இன்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுன்னா அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் கனெக்டட் டு த கிளாக். ஓகே, ஸோ அவுட்புட் ஆஃப் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸை என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப்பு லாஜிக் டயக்ராம். நமக்கு கிடச்சிருக்கிற கேமான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு லாஜிக் டயக்ராம் வரையிறோம். ஸோ லாஜிக் டயக்ராம்க்கு என்ன வந்து, கியூசி பார் ப்ளஸ் கியூபி பார். ஸோ கியூசி பார்லேருந்து ஒன்று எடுத்திருக்கேன், கியூபி பார்லேருந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதை ஆர் கேட்டில் கொடுத்துருக்கேன், அதை ஒய்லும் அப்டேண்ட் ஆயிருக்கு ஓகே. தேர்ட் ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒய்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்போட கீழேயும் என்ன பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் ஓகே, இதுதான் 3 ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாட் 6 ரிப்பிள் கவுண்டருக்கு வந்துட்டு லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம் ஓகேவா.